السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதம் நம்மை விட்டு விடைபெற்று சென்று இன்னும் சில தினங்களிலே புனித ரமலான் நம்மை வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஷாபான் மாதத்தினுடைய இறுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு கற்றுத்தருவார்கள் என்பதை ஹதீஸுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே பேச வேண்டிய கருத்துக்கள் ஏராளம் இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு ரமலானை பற்றியும் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் அதில் நோக்க வேண்டிய நோன்புகளை பற்றியும் இரவு வணக்கங்களை பற்றியும் நோன்பினுடைய சட்டங்களை பற்றியும் ஞாபகப்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்ற அடிப்படையிலே எல்லா பள்ளிவாசல்களிலும் ரமலான் சம்பந்தமான செய்திகளை பேசி வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மதீனா வாழ்க்கையிலே ஹிஜ்ரி 2 ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நோன்பு நோன்பதை கடமையாக ஆக்குகின்றார். யா ஐயுகல்லதீன் ஆமனு குதிப அலைகுமு சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அய்யாமன் மஅதூதாத்தி. அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 183-184 ஆகிய 2 வசனங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமுதாயத்தவர்களுக்கு, யூதர்கள் கிறித்தவர்கள், இவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, முந்திய சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வு நோன்பை கடமையாக்கினார். நோன்புங்கிற பேர்ல நாமும் அவர்களும் ஒத்துப்போனாலும் கூட நோன்பினுடைய விதங்கள் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண்டு. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், குதிப அலைக்கும் சியாமு
كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நோன்பினுடைய நோக்கம் என்ன? நம்பி கூட இன்றைக்கும் பலர் தவறாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். பசியை உணர்வதற்காக, தாகத்தை உணர்வதற்காக, அதே நேரத்தில் ஆரோக்கியம் கிடைப்பதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுகிறது. அதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத செய்திகளை உண்மை என்று நம்பி வருகின்றார்கள். ஆரோக்கியம் கிடைப்பதற்காக அல்லாஹ்வு நோன்பை கடமையாக்கவில்லை. முஸ்லிம்கள் பசியை உணர வேண்டும் என்பதற்காக, தாகத்தை உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வு நோன்பை கடமையாக்கவில்லை. ஏன் தெரியுமா? ஆரோக்கியம் கிடைப்பதற்காகத்தான் நோன்பு என்று சொன்னால், ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் தான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறாரு. ஆரோக்கியம் யாருக்கு தேவை? மருத்துவமனையிலே படுத்து கிடக்கின்றாரே அவருக்குத்தான் ஆரோக்கியம் தேவை. அப்ப அவருக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. நீ நோன்பு வை, உனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று ஆரோக்கியமானவர்களுக்கு கடமை இல்லாமல் போய்விடும். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது? ரமலானுடைய காலகட்டத்தில் உனக்கு நோய் வந்து விட்டதா, நீ நோன்பை விட்டுவிடு, உன்ன ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டால், யாருக்கு நோய் இருக்கிறதோ அவங்களெல்லாம் நோன்பு வைக்க என்று மார்க்கம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் அனுமதியை கொடுக்கின்றான், உங்களில் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால், நோன்பு நோக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால், ஆரோக்கியம் குன்றிவிட்டால், அவர் நோன்பை விட்டுவிடட்டும். நோன்பு காலத்தில் நோயின் காரணமாக விடுபட்ட நோன்புகளை ரமலான் அல்லாத காலத்தில் பதித்தக்கும் நீ ஐயாமின் முகர், ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலே அவர் விடுபட்ட நோன்பை கலா செய்யட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப ஆரோக்கியம் கிடைப்பதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை. ஆனால் நோன்பு வைத்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். எத்தனையோ சர்க்கரை வியாதி உடையவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு அவங்களால நோன்பு இல்லைன்னா வாயை கட்ட முடியாது, டீ குடிப்பாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? சுகர் நோயாளிகள் நல்ல அல்வாவா தீங்கிறது, லட்டு பூந்தியா தீங்கிறது, டீ மட்டும் சீனி இல்லாம போடுங்க, எனக்கு சுகர் இருக்குது என்று சொல்வார்கள். தீங்கிறதெல்லாம் இனிப்பு, டீல மட்டும் சீனி போடாதீங்க, சுகர் இருக்குது என்று சொல்வார்கள். அப்ப வாயை கட்டுப்படுத்துகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதையும் இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம். இரண்டாவது என்ன சொல்றாங்க? பசியை உணர்வதற்காக, தாகத்தை உணர்வதற்காக. அப்ப பசியை உணர்வதற்கும் தாகத்தை உணர்வதற்கும் தான் நோன்பு கடமை என்று சொன்னால், பசியே தெரியாம சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே அந்த செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் நோன்பு கடமை என்று மார்க்கம் சொல்ல வேண்டும். ஏழைகள், பசியில் வாடக்கூடியவர்கள், தாகத்தில் தள்ளாடக்கூடியவர்கள், இவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை என்று மார்க்கம் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லியிருக்கிறதா? கிடையாது. ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் நீ ஆரோக்கியமானவனாக இருந்தால், பயணம் செய்யாதவனாக இருந்தால் நீ நோன்பு நோற்றே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். அப்படியானால் நோன்பு கடமையாக்கப்பட்ட காரணம் என்ன? அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, இரையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு நோன்பை கடமையாக்கினான். தக்குவா நமக்கு வர வேண்டுமா? வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இரையச்சமே இல்லாதவர்கள், இன்னைக்கு நாட்டில் சமுதாயத்தில் நன்மைகள் செய்யாமல் இருப்பதற்கும் பாவத்தை புரிந்து செய்வதற்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா?
இறையச்சம் இல்லாமை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் குறிப்பாக ஏக இறைவனை உண்மையான இறைவனாக ஏற்றி நிற்கின்ற இந்த சமுதாயம் ஐந்து நேரங்கள் தொழுது கொண்டு ஜகாத்து தான தர்மங்களை செய்து கொண்டு கூடவே பாவங்களும் செய்வதற்கு என்ன காரணம்? அவருடைய உள்ளத்துல இபாதத்து இருக்குது, ஆனா இறையச்சம் இல்லை. அந்த இறையச்சத்தை கொண்டு சேர்க்கின்ற மிக வலிமையான ஒரு கடமை என்னவென்றால் ரமலானுடைய நோன்பு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இஸ்லாமிய மாதங்கள் 12. 12 என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட பின்னால் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் உள்ளளவும் இஸ்லாமிய மாதங்கள் 12. யௌம கலக சமாவாதி வல்லாரும், வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் வருவதற்கு முன்பே முஹர்ரம், சஃபரே, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர் 12 மாதங்களும் இருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாத நோன்பை, கடமையான நோன்பை ரமலான் மாதத்தில் கடமையாக்குவதற்கு காரணம் என்ன? ஏன் ஷஃபான் மாதத்துல கடமையாக்க வேண்டியதானே? பெருமானார் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் 3வது மாதம், அதிலே நோன்பை கடமையாக்கினால் என்ன? அல்லது முதல் மாதம் முஹர்ரம் மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கலாமே, அதையெல்லாம் விட்டுவிட்டு 9வது மாதமாக திகழக்கூடிய ரமலான் மாதத்தை தேர்வு செய்ததற்கு என்ன காரணம்? சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர் நம்மள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், ஏன் பாய் உங்க கடவுள் 9வது மாதத்தை ஏன் தேர்வு செய்தார் என்று கேட்டால் நாம விழிக்க கூடாது, விழிக்க கூடாது. குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரால 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ர ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? 12 மாதங்கள்ல ரமலான் அப்படிங்கிற மாதத்தின் பெயர் மட்டும்தான் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள்ல ஜெயிது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேர் மட்டும்தான் குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? ஹுதல் லின்நாஸ், அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவாக சொல்லும். எது சத்தியம், எது அசத்தியம், எது ஹலால், எது ஹராம் என்பதை தெளிவாக பிரித்து அறிவித்து காட்டும். அப்படிப்பட்ட உலக பொதுமறை இறங்கிய மாதம் தான் ரமலான் மாதம். அப்ப குர்ஆன் இறங்கிய மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 9வது மாதத்தை தேர்வு செய்து அந்த மாதத்தில் நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நோன்புக்கும் ரமலானுடைய நோன்புக்கும் குர்ஆனுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. ரமலான் அல்லாத காலகட்டங்களில் அந்த வருடம் வரையிலும் இறக்கப்பட்ட வசனங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். அடுத்த போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரையிலும் இறங்கிய வசனங்களை எல்லாம் பெருமானார் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, முதல் முதலாக ஹிரா என்று சொல்லப்படுகின்ற குகையிலே பெருமானார் தவம் இருக்கின்ற பொழுது 40வது வயது, கிபி 610 ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை பார்க்கின்றார்கள். ஒரு மனிதர் வந்து நிற்கின்றார். புகாரில் வரக்கூடிய சகிகார செய்தி கட்டுக்கதை அல்ல, ஒரு மனிதர் நிற்கின்றார். அவருடைய ரெண்டு பாதங்களும் தரையிலே இருக்கிறது. அவருடைய தலை விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு உயரமாக காட்சி தருகிறது. 600 ரெக்கைகளை கொண்ட ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் சொல்கின்றார், இக்ரா, முஹம்மதை படிப்பீராக. மாநபி காரியில் எனக்கு படிக்க தெரியாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுபடியும் சொல்கின்றார், இக்ரா, நீ படிப்பீராக. மாநபி காரியில்
எனக்கு படிக்க தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்பும் சரிதான், நபித்துவத்திற்கு பின்பும் சரிதான், மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திற்கு சென்றது கிடையாது. கல்வி கற்க யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு அமரவில்லை. ஏனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை போதிக்கின்ற அளவிற்கு கல்விதானம் பெற்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வே நேரடியாக ஆசிரியராக இருந்து கொண்டு பெருமானாருக்கு கல்வியை போதித்தார். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மானபி காரியில் எனக்கு படிக்க தெரியாது. படிக்க தெரியாது என்பது மட்டுமல்ல, தன்னுடைய பெயர் எங்கே இருக்கிறது அது கூட பெருமானாருக்கு தெரியாது. யாராவது சுட்டி காட்ட வேண்டும், யார் ரசூலுல்லாஹ், முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இதோ இருக்கிறது, இதுதான் உங்கள் பெயர் என்று மற்றவர் சுட்டி காட்டுகின்ற அளவிற்கு படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் உலகத்திற்கு கல்வியை போதித்தவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ மூன்றாவது முறையாக அவர் சொல்கின்றார், தன் நெஞ்சோடு பெருமானாருடைய மார்பை இணைத்துக் கொண்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யஅலம். ஐந்து வசனங்கள் இறக்கப்படுகிறது. அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு படிக்கிறார்கள். தெய்வான நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பிளஸ் டூ பரீட்சை தேர்வு ஆரம்பம், அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூட புத்தகத்தை படிக்கிறார்களா? குரானை மாத்திரம் அல்ல, ஹதீஸை மாத்திரம் அல்ல, பள்ளிக்கூடத்து பாடங்களை படிப்பதாக இருந்தாலும் எந்த குழந்தை பிஸ்மில்லாஹை சொல்லி பாடத்தை படிக்கிறதோ அந்த பாடம் மனதில் ஆழமாக படியும். சோதித்து பார்ப்பது கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்ப வேண்டும். பள்ளிக்கூடத்து பாடமாக இருக்கட்டும், அல்லது வேறு வேறு நல்ல பாடங்களாக இருக்கட்டும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற திருநாமத்தை கொண்டு நாம் படிக்க ஆரம்பித்தால் நாமளாம் மறக்காத வரைக்கும் அந்த பாடம் நிச்சயமாக மறக்கவே செய்யும். சில வீடுகளில் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா பைக் சாவியை வச்சு இடத்த தொலைச்சிடுவாங்க, மறந்துடுவாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் சாவியே கிடைக்காது. நாம் சாவியை வைக்கும் பொழுதும் சாவியை எடுக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்றைக்கு பிஸ்மில்லாஹை சொல்லி அந்த சாவியை வைத்தால் வைத்த இடம் நமக்கு மறக்கவே செய்யாது. சில பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, சமையல் செய்யும் பொழுது ரெண்டு மூணு தடவை உப்பு அள்ளி போட்டுருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. ஏன் இந்த குழப்பம்? முதல் தடவை உப்பை போடும்போதே பிஸ்மில்லாஹ் சொல்லி போட்டால் ரெண்டாவது தடவை கை போகவே செய்யாது. நீ போட்டுட்ட, உனக்கு மறதி இருக்குது. பிஸ்மில்லாஹ் உணர்த்தும், அதை ஆரம்ப வசனத்தின் மூலமாக இந்த அகில உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றார். பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இக்ரா மட்டும்தான் சொன்னாங்க, நபியே படிப்பீராக, மாநபி காரியில். இரண்டாவது முறையும் சொன்னார்கள், இக்ரா படிப்பீராக, மாநபி காரியில். மூன்றாவது முறை என்ன சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னை படைத்தானே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு பிஸ்மில்லாஹை கொண்டு படிப்பீராக என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொன்ன அதே வார்த்தைகளை சொன்னதாக ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆனை இணைக்கி வைத்த காரணத்தினால் மற்ற மாதங்களை விட்டுவிட்டு இந்த ஒன்பதாவது மாதத்தை தேர்வு செய்து இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய நோன்பு இருக்கிற கடந்த காலங்களில் நாம் செய்த சிறு பாவங்களை இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் மன்னிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிதாபிலே 1802வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. ரமலான் மாதத்தில் ஈமானோடும் அதே நேரத்தில் நன்மையை எதிர்பார்த்தோம், இந்த ரெண்டும் இருக்கணும். மூமின்கள் தான் நோன்பு வைக்க வேண்டும். ஈமான் கொள்ளாதவர்கள் நோன்பு வைத்தால் உலக ரீதியான நன்மை வேண்டுமானால் கிடைக்கலாமே தவிர, உடல் ஆரோக்கியம் கிடைக்கலாமே தவிர, மறுமையில் அவருக்கு எந்த கூலியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் கொண்ட நிலையில்
நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ் தந்தா தரட்டும் தரட்ட போட்டும் சில பேர் அப்படிதான் துவா செய்கிறாங்க. அல்லாட்ட கேட்போம், தந்தா நல்லது தராட்ட அதோடு நல்லது, உனக்கு தரதுக்கு வேறு எந்த ரப்புடா இருக்கிறா? பாவங்களை மன்னிப்பதற்கும் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாக்குவதற்கும் ஏக இறைவனான அல்லாவை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது. எனவே அல்லாட்ட நம்ம எதை கேட்டாலும் யாரெல்லாம் நீ தத்தே ஆக வேண்டும், உறுதியோடு தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப ரமலான்ல ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தோம், ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் செய்த சிறுபாவங்களை அல்லாஹு மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சிறப்பை பாருங்க, அல்லாஹ் இந்த சிறப்பை பல பேருக்கும் கொடுக்க மாட்டான், நாடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். நாம துவா செய்கிற யாழ்லா அந்த சிறப்பை எங்களுக்கும் நீ நாடு, நீ யாருக்கெல்லாம் நாடி இருக்கிறாயோ அவர்களில் எங்களையும் ஒருவராக சேர்த்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். அது என்ன சிறப்பு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 1782 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தல், இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரமலான்ல உம்ரா என்பது மற்ற மாதங்களில் செய்யக்கூடிய உம்ராவை விட ரமலானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ்வு கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 9 தான் ஹஜ் கடமையாகிறது. ஹிஜ்ரி 9 10 ஆண்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஏன்னா கடமையான உடனே ஹஜ்ஜுக்கு போக முடியாது. சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜில் எதை செய்யலாம், எதை செய்வது கூடாது, எப்படி ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இந்த சட்டங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். 1 முழுக்க பாடம் நடத்துகிறாங்க, மறு வருஷம் ஹஜ்ஜுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ மதீனாவை சார்ந்த ஒரு அம்மா, அவங்களும் ஹஜ்ஜுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க ரசூல்லாட்ட, ஆனால் அந்த அம்மா ஹஜ்ஜுக்கு போகலை. ரசூல்லா கேட்குறாங்க, மா மனஅக்கி அன் தஹுஜ்ஜி மஅனா, எங்களோடு நீ ஹஜ்ஜி செய்ய வரவில்லையே, அதற்கு என்ன காரணம் என்று அந்த அம்மாட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, காணலனா நாலியகுன், யார் ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் ஒரு ஒட்டகை இருந்தது, அந்த ஒட்டகையை ஹஜ்ஜிக்காக வேண்டி பயன்படுத்தலாம் என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் அந்த ஒட்டகையில் எங்கோ வெளியூருக்கு சென்று விட்டார்கள், வேறு ஒரு ஒட்டகை இருக்கிறது, அதில் ஏறி பயணம் செய்ய முடியாது, தண்ணீர் கொண்டு வருவதற்காக அந்த ஒட்டகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், தண்ணீருக்காக பயன்படுத்துகின்ற ஒட்டகத்தை பயணத்திற்காக நாங்கள் பயன்படுத்த முடியாது, செக்கு மாடு இருக்குத, செக்கு மாடை வண்டியில் கூட்ட முடியாது, ஒரே இடத்துல மாடு வண்டியோடு சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தண்ணீர் இறைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒட்டகம் அது பயணம் செய்வதற்கு தகுதியற்றது, எனவே நான் ஹஜ்ஜிக்கு வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, ஃபைதா கான ரமலானோ இஃதமிரி ஃபீஹி, அடுத்த ரமலான் மாதம் வர இருக்கின்றது, அந்த ரமலான் மாதத்துல மதீனாவிலிருந்து நீ உம்ராவிற்காக செல். உம்ரா என்பது மணிக்கணக்கில் நாள் கணக்கில் செய்ய வேண்டிய கடமை அல்ல, ஒரு உம்ரா செய்வதற்கு 1 மணி நேரம் போதும், எஹ்ராம் ஆடை அணிய வேண்டும், எஹ்ராம் உடைய நியத்தை வைக்க வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், சஹி செய்ய வேண்டும், ஒட்டை அடிக்க வேண்டும், இவ்வளவுதான் எஹ்ராம், இதோட உம்ரா முடிந்துவிடும். அப்ப இந்த உம்ராவை ரமலான்ல ஒரு உம்ரா செய்தாலும் கூட ஒரு ஹஜ்ஜி செய்த நன்மையை அல்லாஹு வழங்குவான் என்று அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரமலான் மாதத்தில் உம்ரா செய்வதாகிறது ஹஜ்ஜத்துன், அது ஹஜ்ஜி செய்த கூலியை தரும் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயாருக்கு சொன்ன வார்த்தைகளை புகாரியின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஆண்டு கூட ரமலான் மாதத்தில் நம்ம டவுன்ல இருந்து பல பேர் உம்ராவுக்கு போறாங்க. ரமலான்ல 1 மாத காலம் உம்ராவிற்காக செல்கிறார்கள். அந்த உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சபையில் இருக்கிறாங்க. அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும், எங்கள் சந்ததிகளுக்கும் கிடைக்க வேண்டும், அதற்காக நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்.
சில பேர் உம்ராக்குனாலும் உம்ரா போறாங்க ஆனா ஹஜ்ஜி செய்யறது இல்ல. ஹஜ்ஜி தான் கடமை. ஹஜ்ஜி செய்ய வேண்டும். உம்ராவாக செய்து ஹஜ்ஜி கடமையை தள்ளுபடி செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் ஆகரத்தில் சுவர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. இன்னபி ஜன்னதி பாபன் யுகால் லஹு அர்ரையான். சுவர்க்கத்திற்கு சில வாசல்கள் உண்டு. அதில் ஒரு வாசலின் பெயர் ரையான் என்று சொன்னார்கள். எட்டு வாசல். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கே பார்க்குறோம் எத்தனை வாசல் இருக்குது. ஒரு மேடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அரசியல்வாதிகள் வருவதற்கு ஒரு வழி இருக்கும், சாதாரண மக்கள் செல்வதற்கு ஒரு வழி இருக்கும், விஐபிகள் வருவதற்கு ஒரு வழி இருக்கும், அமைச்சர் வந்தார்னா பிரதமர் வந்தார்னா தனித்தனி வழிகள் இருக்கும். ஆனால் மேடை ஒன்று தான். அது ஒன்று தான், சுவர்க்கம் ஒன்று தான். ஆனால் அதற்கு பல வாசல்கள் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளில் பார்க்குறோம், ஐந்து நேரம் தொழுதவர்கள் பாபு சலா வழியாக சுவர்க்கத்திற்குள்ளால் செல்வார்கள். ஜிகாது செய்தவர்கள் பாபை ஜிகாது என்று சொல்லப்படுகின்ற வாசல் வழியாகவும், பாபு ரையான் வழியாக நோன்பாடிகளும், பாபு சதக்கா ஜகாத்தையும் தான தர்மங்களையும் செய்தவர்கள் பாபு சதக்கா வழியாகவும், பாபு முத்தவக்கீலி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், பைக்கில் ஏறி உட்கார்ந்தா கியர் நல்லா இருக்கா, கிளர்ச்சி நல்லா இருக்கா, ஆக்சிடென்ட் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கறது அல்லாஹ் மறந்துடுது. கடைசியில் அல்லாஹ் நம்மளை மறந்துடுவான். அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் பாபு முத்தவக்கீலின் வழியாக, பெற்றோருக்கு நன்மை செய்தவர்கள் பாபு பிர்ரே வாலிதைன் வழியாக, அல்லாஹ்வை அதிகம் அதிகமாக திக்ர் செய்தவர்கள் பாபு திக்ர் வழியாக, பாவ மன்னிப்பு தேடியவர்கள் பாபு தாயிபின் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ரையான் என்ற வாசல் வழியாக யதுகுலு மின்ஹு சாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாள் ஆகரத்தில் நோன்பாளிகள் அழைக்கப்படுவார்கள். அவர்களை தவிர மற்ற யாருமே உள்ளே செல்ல முடியாது. ரையான் வழியாக யுகாலு ஐனர் சாயிமூன், நோன்பாளிகள் எங்கே அழைந்து அழைக்கப்படும். நோன்பாளிகள்லாம் வந்து உள்ளே போன பின்னால் ஃபைதா தகலு உகுலிங்க, அந்த வாசல் பூட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை சொல்லும் பொழுது செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாராவது ஒருவர் இந்த எல்லா வாசல் வழியாக அழைக்கப்படுவாரா? அவங்களுக்கு ஆசையை பாருங்க, எல்லா வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவார்களா என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்களா, அப்படி யாராவது அழைக்கப்பட்டால் அது நீயாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தங்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.